தேசிய கணித நாளாக கொண்டாடப்படும் இந்நாளில் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் சாதனைகளை பற்றியும் கூற வருகிறார்கள் இம்மாணவர்கள். கணித மேதை ராமானுஜனை பற்றி கூற வந்துள்ளோம். கணித மேதை ராமானுஜன் வரும் மேசத்தா என்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். தந்தை பெயர் ஸ்ரீனிவாச ஐயங்கார், தாய் கோமலம். பிறந்தது 1887 December 22 ஈரோட்டில் தாய் வழி பாட்டி வீட்டில் பிறந்தாலும் ஒரு வயதிலிருந்து வாழத் தொடங்கியது சொந்த ஊரான கும்பகோணத்தில் தான். ராமானுஜன் படிப்பில் படுசுட்டி அபார நினைவாற்றல் உடையவர். படிக்கிற காலத்தில் ஒரு புத்தகத்தை அப்படியே மனப்பாடம் செய்து ஒப்பித்து விடுவார். 5ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது பள்ளியில் மட்டுமல்ல ஊரிலேயே முதல் மாணவன் அவர்தான். கணக்கில் புலி. அப்பாவுக்கு துணிக்கடையில் கணக்கு பிள்ளை உத்தியோகம். மாத சம்பளம் 20 ரூபாய். அந்த சொற்ப ஊதியத்தில் தான் குடும்பம் தன்னுடைய சாப்பாடு, துணிமணி மற்றும் வீட்டு செலவுகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய நிலை. ராமானுஜனுக்கு பசி பழகிவிட்டதாயிற்று. பசியில் வாடினால் உணவுக்கு பதில் கணக்குத்தான் அவருடைய சிந்தனையில் இருந்தது. உறங்கினால் கனவிலும் கூட கணக்குதான் வந்தது அவருக்கு. தனிமை நாடி கோவிலுக்கு செல்பவர் அங்கேயே களைத்து சோர்ந்து விடுவார். அவரை சுற்றிலும் கணக்குகள் போடப்பட்டிருக்கும். வீட்டில் எப்போது பார்த்தாலும் ஸ்லேட்டில் கணக்கு செய்து கொண்டிருப்பது அவருடைய பழக்கம். அந்த பழக்கம் வாழ்க்கை நெடுகிலும் இருந்தது. கும்பகோணத்தில் அவருடைய வீட்டில் சில மாணவர்கள் தங்கி படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூலம் வெளிநாட்டு கணித மேதைகள் எழுதிய நூல்கள் அவருக்கு படிக்க கிடைக்கும். லோனி என்பவர் எழுதிய கோணம் என்ற கடினமான நூல் அவற்றில் குறிப்பிடத்தக்கது. அவற்றில் உள்ள கணக்குகளுக்கெல்லாம் அவர் விடை கண்டுபிடித்திருக்கிறார். கணித சுருக்கம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள கணக்குகளுக்கு பதிலாய் பல புதிய சூத்திரங்களை ராமானுஜம் உருவாக்கி காட்டியுள்ளார். நண்பர்கள் அவருடைய திறமைகளை பார்த்து வியந்து பாராட்டியுள்ளனர். ராமானுஜம் கணித பாடத்தில் அதிக அக்கறை கொண்டுள்ளதால் மற்ற பாடங்களில் குறைந்த மதிப்பெண்களையே பெற்றுள்ளார். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு தேர்வில் எஃப்ஏ தோற்றத்தால் பட்டப்படிப்பை தொடர முடியாமல் போயிற்று. ஒரு பக்கம் பசி பட்டினி, மறுபக்கம் உடற்பிணி ஆகிய இரண்டுடனும் போராடி கொண்டுதான் தமது கணித ஆராய்ச்சியை தொடர்ந்தார் ராமானுஜம். ராமானுஜன் திருமண வாழ்க்கை. 1909 ஜானகி என்ற பெண்ணுடன் அவருக்கு திருமணம் நடந்தது. அப்போது அவருக்கு 22. குடும்பம் நடத்துவதற்கான முதிர்ச்சி இல்லை, ஆனாலும் பாரம் சுமந்தாக வேண்டுமே ராமானுஜனின் வறுமை. வேலை தேடி சென்னை வந்தார் ராமானுஜன். அங்கே துறைமுகம் கழகத்தில் அவருக்கு வேலை கிடைத்தது. குறைந்த சம்பளத்தில் குடும்பம் நடத்துவதில் சிரமம். ஆனாலும் தம்முடைய நிலை குறித்து எவ்வித வருத்தமும் இன்றி கணித ஆராய்ச்சியில் மனமுன்றி விடுவார் ராமானுஜர். தம்முடைய ஆய்வுக் கட்டுரைகளை அவ்வப்போது புத்தகங்கள், பத்திரிகைகள் வாயிலாக வெளியிடுவார். அவ்விதமாய் அவருடைய பெயர் வெளிநாடுகளில் பரவ தொடங்கியது. ஊக்குவிக்கும் மனிதர்களும் பண வசதியும் இருந்திருந்தால் அவர் எப்போதோ உலக புகழ் பெற்றிருப்பார். வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தாலும் ஒற்றையாளாய் நின்று முயற்சிகள் மேற்கொண்டார். ராமானுஜனின் திறமையை முதலில் அடையாளம் கண்டவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் GH ஹார்டி என்பவர் ஆவார். 1914 ஹார்டியின் அழைப்பின்படி லண்டன் சென்றார் ராமானுஜர். அவருக்கு 250 பவுண்டு உதவி தொகையுடன் ட்ரினிட்டி கல்லூரியில் படிப்பு ஆராய்ச்சி தொடர அவரே ஏற்பாடு செய்தார். அத்துடன் இந்தியாவில் இருந்த ராமானுஜனின் மனைவிக்கு 10 பவுண்டு அனுப்பி தரவும் வகை செய்தார் அவர். 1912 தாம் எழுதி வைத்திருந்த கணித குறிப்புகளை ஹார்டியிடம் காண்பித்தார் ராமானுஜர். 1894 ரோஜர் என்ற கணித மேதை வெளியிட்டிருந்த கணித குறிப்புகளை விட அவை சிறப்பாயிருந்ததை கண்டார் ஹார்டி. இங்கிலாந்து பேராசிரியர்கள் ராமானுஜனின் கணித திறனை ஆர்வத்துடன் பார்த்தனர். இங்கிலாந்து பேராசிரியர்கள் ராமானுஜனின் கணித ஆராய்ச்சிகள். ஹார்டியுடன் இணைந்து கணிதத்தில் பல ஆராய்ச்சிகள் நடத்தின. 1918 லண்டன் ராயல் சொசைட்டி ராமானுஜன் தங்கள் கழகத்தில் உறுப்பினராக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டது. FRS விருது வழங்கி கவரத்தது. லண்டன் சிதோஷ்ண நிலை அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ராமானுஜனின் மரணம். உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஹார்டில் உள்ளிட்ட பேராசிரியர்களின் அவரை குணப்படுத்த மேற்கண்ட முயற்சிகள் ஒருவே பலனளித்தது. ராமானுஜன் இந்தியா திரும்பினர். இங்கே அவர் நீண்ட காலம் வாழவில்லை. ஆயினும் மருத்துவ சிகிச்சை பெற்ற நாட்களிலும் கூட தன்னுடைய கணித ஆராய்ச்சியை அவர் தொடர்ந்திருக்கிறார். இருந்தென்ன 1920 April 26 காலம் அவரை கைவிட்டு விட்டது. இறுதி மூச்சு நிற்கிற கணத்திலும் கூட கணித நோட்டுடனும் கையில் பேனாவுடனும் இருந்தார் அவர். ஹாப்பி நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே.